வணக்கம் வாரந்தோறும் நாம் நம்ம ஊர் நாயகன் என்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நமது மாவட்டத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இவர் நம்ம ஒரு மாவட்டத்திற்கு சொந்தக்காரர் கிடையாது தமிழ்நாட்டிற்கு ஏன் இந்தியாவிற்கு ஏன் உலகத்திற்கே சொந்தக்காரர் அப்படி ஒரு அருமையான ஒரு பெரியவர் நண்பர் குழந்தைத்தனமானவர் பெரியவர்களிடமும் எப்படி பேசணும் குழந்தைகளிலும் எப்படி பேச வேண்டும் என்று எல்லோரிடமும் ஒரு அன்பாக இருக்கக்கூடியவர் திரு டாக்டர் சுந்தரேசன் ஐயா அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் கோபாலசமுத்திரத்தில் கிராம உதயம் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி மைய தலைவர்கள் குரு தலைவர்கள் உறுப்பினர்கள் தன்னார்வ தொண்டர்கள் என்று திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இணைந்து அவ்வளவு நபர்களையும் ஒன்றிணைத்து இந்த யுகமே டாக்டர் சுந்தரேசன் யுகம் என்று சொல்ல வேண்டும் என்ற நிலையில் ஒரு அருமையான ஒரு நபரை சந்திக்க இருக்கிறோம் டாக்டர் அப்துல் கலாம் சேவா விருது எண்ணற்ற விருதுகள் ரோட்ரி என்ன விருதுகள் இருக்கோ அவ்வளோ விருதுகள் நடிகர் விவேக் மரம் நடுவிழா இரண்டு மாவட்டங்களில் மரம் நடுவிழா போன்ற ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து அவர்களுடைய விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அவரது சாதனையை ஒவ்வொரு நிலையிலும் நாம் அவரை சந்தித்து கேள்விகள் கேட்க இருக்கிறோம் மயூரி டிவிக்கும் மயிலோசை நேயர்களுக்கும் அவர்களை நெஞ்சார்ந்த நன்றியுடன் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் பெருமை கொள்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஐயா நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க முதல்ல வந்து நமது மயூரி டிவினுடைய நேயர்கள் மயிலோசினுடைய நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நான் பிறந்தது வந்து கோபால்சம் திறந்தான் சொந்த ஊரே கோபாலசம் திறந்தான் உங்களது கல்வி திருமணம் குழந்தைகள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் ரொம்ப ஏழ்மையான மிகவும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததுனால என்னால் வந்து படிப்பில் வந்து நிறைய நேரம் செலவு செய்ய முடியாமல் இருந்தது வேலை தினசரி விவசாய கூலி வேலை விவசாய வேலைகள் அல்லது மரம் முள் வெட்டுவது அது விறக பிறக்கி கொடுப்பது இந்த மாதிரி வாழ்க்கையை ஓடிக்கொண்டு அதோடு சேர்ந்தே படித்தேன் என்னுடைய படிப்பை பொறுத்தவரில் எம்ஏ முடித்து எம்ஃபில் முடித்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு துறையினுடைய எம்எல வந்து ஒரு மூன்று மாஸ்டர் டிகிரி பட்டம் பெற்று அப்புறம் டாக்டரேட்டு விருதுகள் பெற்று பட்டம் பெற்று இவ்வளோ படித்து படி வேலையோடு வேலையாக படித்து முடித்தேன் இன்னும் படித்து கொண்டே இருக்கேன் என்னுடைய தாய் தந்தையர் வந்து மிகவும் ஏழ்மையில் உள்ள விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவங்க சிறு விவசாயி விவசாயம் என்றாலும் மிகச்சிறு விவசாயி அதுவும் குத்தக விவசாயின்னு சொல்லலாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் எனது துணைவையார் வந்து அவங்க பெயர் தமிழரசி திருமதி தமிழரசி அவங்க என்னை விட்டு கடவுள்கிட்ட போயிட்டாங்க என்னோடய வாழ்க்கையில் வந்து நீண்ட பயணம் போராடியவங்க மக்களுக்காக தொண்டு செய்வதில் இந்த சாவணம் கிராமோதியம் என்ற சாவணம் உலகம் அறிவதற்கு மிகவும் துணையாக இருந்து தன் வாழ்க்கையை இழந்த ஒரு தியாகமான ஒரு பெண்மணி அவர்களும் இந்த ஸ்தாபனத்தில் இருந்த காலங்கள் வந்து மிகவும் ஒரு பொன்னான காலம் ஐயா கேட்டதுனால என் துணையாரை பற்றி என்னுடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சேன் எனக்கு இரண்டு குழந்தைகள் முதல் பையன் முதல்ல வந்து பையன் என்னுடைய மகனுடைய பெயர் புகழேந்தி பகத்சிங் அவரும் வந்து டாக்டரேட் முடித்து எம்எல் படித்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார் இப்பொழுது இந்த ஸ்தாபனத்தோடு இணைந்து மக்களுக்கு தேவையான இலவசமான சட்ட உதவிகளை செய்கிறார் அவர் தொழில் ரீதியான வழக்குகளையும் ரொம்ப நீதியோடு நடத்தி கொண்டிருக்கார் என்னுடைய பொன் பெயர் வந்து புவனேஸ்வரி திருமணம் ஆகிட்டு திருமணமாகி அவர் மும்பாயில் வாழ்ந்து வருகிறார் என்னுடைய மருமனை வந்து வங்கியில் வந்து பணியாற்றி வருகிறார் அவங்க இரண்டு பேர குழந்தைகள் இருக்காங்க நல்லபடியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சுகமாக இருக்காங்க கிராமோதயம் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு அருமையான வார்த்தை சுவாமி விவேகானந்தர் கூறிய வார்த்தைகளை ஒரு அழகிய பதாகையில் படித்திருந்தார்கள் நான் படித்தேன் ஒன்றுக்கு இரண்டு முறை படித்து பார்த்தேன் ஆழமாக பதிகிறது விவேகானந்தர் அவர்கள் நியூயார்க்கில் சிகாகோ மாநாட்டில் அவ்வளோ பெரிய ஆங்கிலேய ஆதிக்கம் உள்ள நாட்டில் இந்தியாவிலிருந்து சென்ற விவேகானந்தர் பேசியது ரெஸ்பெக்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொன்னவுடன் அந்த அன்பான ஒரு வார்த்தையை கேட்டு அனைவரும் கைத்தட்டி மகிழ்ந்தார்கள் அந்த அளவுக்கு உள்ள விவேகானந்தரின் வார்த்தைகளை எவ்வளவோ பொன்மொழிகள் இருக்கிறது விளிமீன் வலிமீன் போன்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விஷயங்களும் மனிதன் உற்சாகமும் விழிப்புணர்வாக இருக்கதற்கு விவேகானந்தர் அவள வார்த்தைகள் அந்த வார்த்தைகளில் அவர்கள் எடுத்த வார்த்தைகள் மிகவும் ஒரு பொன்னான வார்த்தை அந்த வார்த்தையிலே இவர்களது எண்ணமும் இந்த சமுதாயத்துக்கு அவர் செய்ய வேண்டும் என்றது வந்து எப்படி இருக்கும் என்று பார்த்தால் ஒருமுறை நான் இதை உங்களுக்கு படித்தே காண்பிக்கிறேன் என் சகோதரர்களே நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு உழைப்போம் தூங்குவதற்கு இது தருணமல்ல எதிர்கால இந்தியா உருவாகி வருகிறது நாம் உழைப்பே சார்ந்திருக்க எப்படிப்பட்ட வார்த்தையை தேர்களா டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் முன்னாள் ஜனாதிபதி நமது நாட்டின் மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் கையால் அவரது பேரிலே ஒரு விருது வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் டாக்டர் அப்துல்கலாம் ஐயாவுடன் பழகிய காலங்கள் நிறைய உண்டு அது சம்பந்தமான ஒரு சில பகிர்வுகள் ஐயாவிடமிருந்து முன்னாள் ஜனாதிபதி ஏவுகணை நாயகன் இந்திய இளைஞர்களுடைய ஒரே சூப்பர் ஸ்டார் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயாவோடு பழகிய நாட்கள் அவர்கள் வழங்கிய நல்ல அறிவுரைகள் வாழ்க்கையில் வந்து இன்னும் வந்து தியாகத்துடன் ஒழுக்கத்துடன் நிறைய நாட்டுக்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்ன என்ற எண்ணத்தை என் மனதில் பதிய வைத்தது மரியாதைக்குரிய டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் ஐயா அவர்கள் கடைசியாக எழுதிய மாற்றத்திற்கான சாசனம் ரெண்டாயிரத்தி இருபது 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 என்ற நூலை கடைசியில் அவர் ஆங்கிலத்தில் புத்தகமாக வெளியிடுகிறார் உலகம் முழுவதும் பல கோடி புத்தகங்கள் விற்கப்படுகிறது அதில் சின்ன கிராமத்தில் பிறந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த என்னை பற்றியும் கிராம உதயம் செய்து வரும் சேவையை பற்றியும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது இரண்டு பக்கங்கள் வந்து எழுதியது வந்து அதற்கு மேலே அவர் என் மீது வைத்திருந்த அன்பிற்கும் நான் அவர் அவர் காட்டிய வழியில் மக்களுக்கு தொண்டு செய்வதற்கும் பெரிய உதாரணம் வேறு ஒன்றும் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா தொண்டு நிறுவனத்தில் ஒரே ஒரு அமைப்பை மட்டும் பற்றி அவர் ஐயா எழுதியிருக்கிறார் என்றால் விட ஒரு பெரிய வாழ்க்கையில் இன்னும் ஏதாவது நம்ம பெறணும் அப்படின்னா அது வந்து வேறு இது வேறு ஏதாவது இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை மகிழ்ச்சியான காலங்கள் அது ஏன்னா அவர் இன்னும் நீண்ட நாட்கள் இருந்திருந்தால் நம்ம இந்தியா வந்து இன்னும் வந்து குறிப்பாக இளைஞர்கள் இன்னும் அதிகமாக தேசபக்தியும் உழைப்பும் கல்வியும் நல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கையும் அதிக அளவில் வந்து முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும் அது ஒன்றுதான் நம் இழந்தது மகுடம் சூட்டிய வரிகள் இவரது சாதனைக்கு நாட்டின் மிகப்பெரிய ஒரு நபர் முதல் குடிமகன் இவருக்கு வார்த்தைகளால் அதுவும் உலகமறிய எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் மகடம் சூட்டியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு வார்த்தை இல்லை அவர் சாதனைகளுக்கு நாம் அந்த வார்த்தைகளின் வடிவில் நாம் நன்றி சொல்வோம் நன்றி அடுத்ததாக மரம் நடு விழா எங்கே பார்த்தாலும் அது அரிமா சங்கமாக இருக்கட்டும் அரசு விழாவாக இருக்கட்டும் எங்கே பார்த்தாலும் நடு விழா இந்த மரம் நட வேண்டும் என்ற எண்ணம் உங்களது மனதில் எப்போது தோன்றியது முதலில் வந்து மரம் நடணும் என்ற எண்ணம் வந்து எனக்கு இயற்கையிலே வந்து லேசாக தோன்றியது எப்படின்னா எங்கள் அலுவலகம் வந்து சுவாமி சிவானந்த மடத்தில் உள்ள ஒரு துறவியினுடைய இடம் எங்கள் சாபனம் அமைந்திருக்க இடம் அவர் மிகுந்த சேவையை பாராட்டி ஒரு சிறிய ஒரு சொ சின்ன ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு இந்த இடத்த வந்து அன்பளிப்பாக கொடுத்தார் அப்போது அங்கே யாருமே குடியில்லை நான் கிராம என்ற ஒரு அலுவலகத்தை தான் முதலில் கட்டுகிறேன் கட்டும் பொழுது இங்கே யார் எங்கே பார்த்தாலும் முள்மரமும் பாறையும் இருக்குது அப்போ எனக்கு மனதில் தோண்டிச்சு எதிர்காலத்தில் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூட முடியாதே மரத்தை நடுவோமே அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து மரம் நடுத நானே எங்கள் ஸ்தாபனத்தில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ மரம் வேணும் நிழல் வேணும் நம்ம வெப்பம் இல்லாமல் இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் மரத்தை நட துவங்கணும் மரத்தை நட பொழுது அதில் வந்து நல்ல இன்பம் கிடைச்சிது மரங்கள் வளர ஆரம்பித்து நானே தண்ணி அடித்து மரங்களை வந்து வைத்து காலையும் மாலையும் பராமரித்து பராமரித்து இன்றைக்கி வந்து இன்றைய வரைக்கும் எங்கள் அலுவலகம் துவங்கிய கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் வந்து ஃபேனே போடலை ஆஃபீஸில் ஃபேனே போடலை எதற்காகன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு லட்சியமும் இருந்துச்சு ரெண்டு விஷயம் ஒன்று மரம் வளர்ந்து அது போதுமே அப்படின்னு நினச்சோம் இன்னொன்று வந்து கிராமோதயத்தினுடைய சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வீடுகளில் என்றைக்கு ஃபேன் ஓடுதோ அதுக்கு அப்புறம்தான் கிராமோதய அலுவலகத்தில் தொண்டு செய்யும் தன்னார்வ தொண்டர்கள் ஃபேனில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு போடலை ஓரளவுக்கு மக்கள் வந்து எல்லா வீட்லேயும் ஃபேனை பயன்படுத்தும் நடைமுறை வந்த பிறகு ஃபேனை பயன்படுத்தினேன் ஆனால் நான் இன்று வரை ஃபேனை வந்து பயன்படுத்துவது இல்லை அலுவலகத்தில் சரி எங்கேயும் சரி ஃபேனை போட்டு இருப்பதில்லை ஏன்னு சொன்னால் அங்கே மரம் வந்து அவ்வளோ குளிர்ச்சியை கொடுத்துருக்கு மரம் அவ்வளோ அருமையாக உருவாக்கி வச்சுருக்கோம் இதுதான் என்னுடைய மரத்தினுடைய அதன் வழியாக நான் பெற்ற இன்பம் மரம் நடணும் எண்ணத்தை துவங்கியது அதுக்கப்புறம் வந்து மரத்தை வந்து தொடர்ந்து நடணுமே அப்படின்னு முயற்சி எடுத்து ஆங்காங்க இருக்கின்ற முதல் முதலாக என்ன செஞ்சோம்னா காலனி வீடுகள் புதிதாக அரசாங்கம் கட்டி கொடுக்கின்ற இலவச வீடுகள் இந்த மாதிரி வீடுகள் கட்டி கொடுத்தா அவங்க மரம் இருக்காது காடுப்புறம் ஊரினுடைய ஒதுக்கு தான் வீடுகள் கட்டி கொடுப்பாங்க அங்கே மரத்தை நட ஆரம்பித்தோம் மிகுந்த ஆர்வமாக இருந்தாங்க விவசாயிகள் அதன் வழியாக மீண்டும் ஒரு ஒரு உத்வேகம் ஒரு ஒரு புது உணர்ச்சி ஏற்பட்டுச்சு அடுத்த கட்டமாக என்ன செஞ்சோம்னா விவசாயிகள் மத்தியில் இந்த மரத்தை நட வைக்கணும் அப்படின்னு கொண்டு போனோம் ஏன்னா மரம் வந்து கொடுப்பது எளிது கையில் கொடுப்பது எளிது மரியாதைக்குரிய நம்ம மையரு ஓனர் ஐயா இருக்காங்க இப்போ நாங்கள் இன்பமான ஒரு சூழலில் இருக்கோம் எந்த விஷயமும் இல்லை இப்போ ஒரு மரம் கூட அது உயிர் போயிடக்கூடாது கண்டிப்பாக அது நாட்டினுடைய சொத்தாக மாறணும் அப்படின்னு ஆசைப்படுதும் இந்த நேரத்தில் ஒரு செய்தி என்னென்னா முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாயாம் ஐயா அவர்களுடைய உரையாடலின் போது ஒரு செய்தி என்னவென்றால் ஒரு மரமானது தன் வாழ்நாளில் முறையாக வளர்க்கப்பட்டு முறையாக ஆயுளோடு இருந்தால் இரண்டு கோடி ரூபாய்க்கு ஆக்சிஜனை மட்டும் கொடுக்கு மழை தருவது நிழலை தருவது நமக்கு இன்பத்தை தருவது ஒரு பகுதியாக இருந்தாலும் இரண்டு கோடி ரூபாய்க்கு ஆக்சிஜனையும் கொடுக்கு ஆக மரம் வளர்ப்பதனுடைய அவசியத்தை வந்து மிகவும் உணர முடிஞ்சிச்சு அவள் விவசாயிகளிடம் எடுத்து சென்றோம் அவங்க மிகுந்த ஆர்வத்தோடு வளர்த்தாங்க அப்புறம் மரத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமது மாவட்டத்தில் வந்து அதிகமாக உருவாகுவதற்கு ஒரு முறை கோயமுத்தூரில் வச்சு அணையமாக ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கும்னு நினைக்க கோயமுத்தூரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா அவர்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க மரத்தை நீங்கள் அதிகமாக வளர்க்கலாம் நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கீங்கன்னு நிறையமாக வளர்க்கலாமே அதுக்கு உங்களால் முடியுமே மக்கள் சக்தி இருக்கே அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாங்க அன்றிலிருந்து எனக்கு தூக்கம் என்பதே இல்லை அதை நிறைவேற்றணும் செய்யணும் 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 என்பதில் வந்து மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தேன் அதுக்கு பக்கப்பலமாக எங்கள் சாபனத்தினுடைய அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கும் அந்த எண்ணத்தை ஏற்படுத்தினேன் முதல்ல ஏற்படுத்திய பிறகு இந்த மரத்தை நட வேண்டும் என்ற ஒரு விரிந்த பார்வை வந்தது ஒரு பெரிய ஒரு இணைப்பும் கிடைச்சிது பள்ளிகள் சென்றோம் அரசு அலுவலகங்களுக்கு சென்றோம் அவர்களே சென்று மரங்களை நட்டோம் இப்போ என்னென்னா தினசரி மரம் நடனதுக்காக எங்களுக்கு தொலைபேசி வராத நாளும் கிடையாது தினசரி குறைந்தது இரண்டு மரமாட்டும் நடாமல் இருந்த நாளே கிடையாது எந்த காலத்திலும் சரி இதுவரை கிராம உதயமானது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மூன்று மாவட்டத்தையும் இணைத்து எட்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு மரங்களை நட்டு முடித்து விட்டோம் இதுக்கு வந்து பெண்களுடைய ஆர்வம் மிகுந்த ஆர்வம் அவங்களுடைய பங்களிப்பு மிகுந்த பங்களிப்பு ஒரு மரத்தை வழங்கும் பொழுது குழந்தையை கையில் கொடுப்பது மாதிரி சொல்லி அறிவுரை சொல்லி மரத்தை கொடுக்கும் ஒரு மரத்தை வழங்கும் நாங்களே மரத்தை வந்து வளர்க்கோம் நர்சரி வைத்து அங்கங்கே இடங்களில் மரங்களை வளர்த்துவாரோம் ஒரு மரத்தை வந்து அவங்க வளர்க்க தவறினால் இருபது ரூபாய் திரும்ப ஒன்று எங்களுக்கு தரணும் அல்லது ஒரு புதிய மரத்தை அவங்க அவர்கள் வாங்கி நடணும் இந்த முறையும் நாங்கள் பின்பற்றுதோம் அப்புறம் எங்கள் அலுவலகத்தில் பணிபுரிகின்ற சேவை செய்கின்ற அல்லது மைய தலைவர் குழு தலைவர் மக்களாக இருக்கட்டும் யாராவது அறியாமல் அறியாமல் ஒரு சின்ன பிழை செய்தால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் கிராம உத கிராம உதயம் வழியாக கொடுக்கப்படும் தண்டனை என்னென்னா கண்டிப்பாக மூணு மரத்தை நடணும் இது ஒன்று தான் எங்களுடைய ஒரு நடைமுறை பாலிசி வேறு யாரையும் ஏசுவதோ கடினமான சொற்களை பயன்படுத்துவதோ அல்லது வந்து சட்ட ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பது ஒன்றும் கிடையாது மூணு மரத்தை நட்டுடணும் அவ்வளோதான் நட்டு மரமாக்கி தந்துடணும் இந்த செயலை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் எல்லோரும் செய்தால் நம்ம நாட்டுக்கு வந்து இப்போ உள்ள அந்த கொரோனா கொரோனா என்ற அச்ச அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கொடிய வைரஸை பற்றி கூட கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உலக ஆய்வில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கையாக மரங்களோடு செழிப்பாக இருக்கின்ற இடத்தில் வந்து கொரோனா என்பதனுடைய அச்சுறுத்தல் வந்து மிகவும் குறைவு இது வாழ்க்கையில் நம் வாழ்ந்து வருகின்ற இந்த காலத்தில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்ற நேரில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல செயல் ஆகவே மரத்தை அதிகமாக வளர்த்தால் மரம் இந்த உலகத்தை காக்கும் நம்மை மட்டுமல்ல இந்த உலகத்தை காக்கும் பார் போற்றும் பரணியாய் ஒன்றுபட்ட நமது மாவட்டத்தின் தாயான தாமரபரணி மீது கொண்ட பாசம் இயற்கையின் மீது தாங்கள் கொண்ட பாசம் பல லட்ச மரக்கண்டுகள் நற்று வைத்து பராமரித்து வரும் நம்ம ஊர் நாயகரே இன்னும் உங்களது இலக்கு நமது மாவட்டத்தில் தாண்டி மதுரை இன்னும் தமிழ்நாடு முழுவதுமாக கோடிக்கணக்கான மரங்களை நீங்கள் நட வேண்டும் உங்களது பேர் சொல்ல வேண்டும் மரங்களும் பேசும் இறைவனிடம் நாம் பார்க்கும்போது இறைவனிடம் நான் கேட்கிறோம் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்கும்போது அவர் அவர் வந்து தருவார் என்றால் அவருக்கும் உயிர் இருக்கிறது என்று நினைத்து நாம் வேண்டுகிறோம் அதை போலதான் இந்த மரங்களெல்லாம் இவரிடம் காதல் கொண்டு பேசும் ஆக இவ்வளவு மரங்கள் நட்ட நாயகரை நாம் வாழ்த்துகிறோம் அடுத்ததாக மகளிர் சுயநிதி குழு என்ற கேள்விக்கு முன்பாக அடுத்ததாக இன்னொரு கேள்வி உங்களிடம் கண் சிகிச்சை முகாம் இந்த மாவட்டங்களில் கண் சிகிச்சை முகாம் ஓடு நின்று விடாமல் நான் உங்களுடன் கடந்த ஆண்டு கடந்த ஒரு ஃபங் விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களை கண்தானம் செய்ய வைத்த நிகழ்வு அரவிந்த் மருத்துவமனையில் நான் உங்களுடன் கலந்து கொண்டேன் அந்த நிகழ்வுகளில் பார்க்கும்போது நாம் நமது நண்பர்களிடம் சொல்கிறோம் அடேங்கப்பா எண்ணற்ற விருது பெற்ற இந்த நாயகரின் செயல்களை நாம் சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது கண்தானம் மற்றும் அல்லாமல் உடல்தானம் போன்ற எல்லாமே இவர்கள் செய்திருக்கிறார்கள் இது பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஐயா நம்மளிடம் பகிர இருக்கிறார்கள் மிகவும் ஒரு சமூகத்தினுடைய ஒரு அக்கறை உள்ள கேள்வியை வந்து நம்மளுடைய மயூரு டிவியினுடைய பொறுப்பாளர் ஐயா கேட்காங்க உண்மையிலே ரொம்ப சரிதான் ஏன்னா கண்தானம் வந்து ஒரு பகுதி நடந்து கொண்டே இருக்குது கண் அறுவை சிகிச்சை என்பது மிகவும் முக்கியம் கிராமி ஒவ்வொரு சேவையாக செய்யும் பொழுது நாங்கள் வெளியே இருந்து பாடம் படித்து கொண்டு வந்து அல்லது பெரிய ப்ராஜெக்ட் எழுதி அதை நடைமுறைப்படுத்தியதே கிடையாது இன்று இதுவரை கண்ணில் என்ன துன்பம் தெரிகிறதோ அதை பார்ப்போம் அதை செய்ய தோங்குவோம் இப்படி தான் இலவசமாக கண் சிகிச்சை முகாம் நடத்த வேண்டும் என்று துவங்கினோம் முதலில் பல்வேறு கண் மருத்துவமனைகள் எங்களோடு தொடர்பு கொள்வதற்கு மிகுந்த தயக்கம் காட்டினார்கள் என்ன காரணம்னா என்ன இவன் ஒரு பை சாதாரண ஆளாக இருக்கா ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே இவர்களால் வந்து எப்படி பண்ண முடியும் நம்ம ஒரு டாக்டர் டீம் மருத்துவ குழு எல்லாத்தையும் கொண்டு விட்டாலும் அங்கே என்ன பலன் கிடைத்து விடும் அப்படி ஒரு எண்ணம்லாம் இருந்து என்னோடய பல்வேறு ஆள்கள் பேசியிருக்காங்க பல்வேறு பெரிய பெரிய ஆள்கள்லாம் நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்தோம் முயற்சி எடுத்து துவங்க ஆரம்பித்தோம் இன்று வரை கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக இலவச கஞ்சி முகாம் நடந்து கொண்டே இருக்குது பதினேழாயிரத்தி நானூறு நபர்களுக்கு மேல் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மூணு மாவட்டத்தை சார்ந்த பதினேழாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கண் ஒளி கிடைத்து விட்டது அதுக்கு மருத்துவர்கள் பெரிய உதவி செஞ்சிருக்காங்க மருத்துவமனைகள் செஞ்சிருக்காங்க எங்களுடைய தியாகம் கலந்த தம்பிமார்கள் தம்பிமார்களுடைய உழைப்பு ஒரு குடும்பமாக இருந்து செயல்பட்டதுனால மாதம் மாதம் குறைந்தது ஐந்து இடங்களில் வந்து இலவசமாக கஞ்சிச்சை முகாம் நடந்து கொண்டே இருக்குது குறிப்பாக நாங்கள் தேர்வு செய்யும் நபர்களுக்கு வந்து மிக கவனமாக தேர்வு செய்வோம் எப்படின்னு சொன்னால் ஆதரவற்றவங்க குழந்தைகள் இருந்தும் கவனிக்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க அல்லது இவரை யார் பார்ப்பாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க ஊனமுற்ற சகோதர சகோதரிகள் அப்புறம் வந்து பணம் செலவு செய்து தான் வைத்தியம் பார்க்கணும் இல்லது கண் பொயிருமே அப்படி நினைக்கக்கூடியவங்க இப்படி அடையாளத்தை கண்டு கண்டு நாங்கள் விளம்பரத்தில் ஈடுபடும் பொழுது அதில் மிகுந்த கவனம் எடுப்போம் இதற்காக ஒரு தனி குழுவே இயங்குது கண் உலி கிடைக்க செய்வதற்காக ஒரு தனிக்குழுவே எங்கள் அலுவலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கு அவங்க நான் ஒரு வாரத்துக்கு முன்னாலே அந்த பணியை துவங்கிடுவோம் அப்போ ஒவ்வொரு இலவச கஞ்செய்ச்சிவும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதை பயன்பெறுகின்ற மக்களுக்கு ஒரு ரூபாய் கூட செலவு கிடையாது அவர்களுக்கு எங்களுக்கும் வந்து உடல் உழைப்பும் மற்ற இதர செலவினங்களும் தவிர வேறு எந்த விதமான விஷயமும் இல்லை மருத்துவமனை அரசாங்கம் கிராம உதயம் எல்லாம் இணைந்து செய்வதனால் ஒரு இப்படி தான் நடத்தணும் அதாவது தொடர்ந்து நடத்துவது தான் முக்கியம் ஒரு நிகழ்ச்சியை ஒரு நாள் நடத்துவது என்பது வந்து எளிமையான விஷயம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஒரு மாதம் கூட தொய்வு இல்லாமல் நடத்தி கொண்டே இருக்கும் இன்னும் நடத்தணும்னு ஆசைப்படுதும் ரொம்ப நன்றி ஐயா வழி கிடைக்காமல் விழிகளை இழந்தவர்களுக்கு கொடுத்தவர் ஏழைகளின் வாழ்வு வளங்கான விஞ்ஞான பூர்வமான திட்டங்களுடன் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து அன்பையும் சுமந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் உங்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறோம் அடுத்ததாக மகளிர் சுயநிதி குழு என்ற திட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் கிராமங்களில் வட்டி கொடுமை கந்து வட்டி கொடுமை என்று சொல்வார்கள் இந்த கந்து வட்டி கொடுமையில் இருந்து மீளுவதற்கு மகளிர் சுயநிதி குழுக்கள் மூலமாக கிராமங்களுக்கு பெண்களுக்கு சிறு தொகை கொடுத்து வாரம் வாரம் வசூல் பண்ணி அதை ஒரு நேர்த்தியான முறையில் அவர்களை வளர்த்து செல்வதற்கு உங்களது சேவை உறுதுணையாக இருந்திருக்கிறது என்று நாம் அறிவோம் இந்த மகளிர் சுழை குழு எவ்வளவு இருக்கிறது எந்தெந்த ஊரில் உங்களது கண்காணிப்பில் இருக்கிறது என்ற விவரங்கள் ஒரு சில வார்த்தைகள் நன்றி ஐயா கேட்டது ரொம்ப சரியான விஷயம் ஏன்னா என்னுடைய படிப்பிற்கும் நான் செய்து வந்த விவசாய தொழிலுக்கும் தொழிலுக்கும் அல்லது அதுக்கு முன்னால் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன் எனக்கு இந்த எண்ணெய் ஏற்பட்டுச்சு இன்றைக்கி நிறைய எங்கே பார்த்தாலும் பல்வேறு அமைப்புகள் குழுக்கள்லாம் இருக்குது அந்த காலகட்டத்தில் எனக்கு ஏன் ஏற்பட்டுச்சுன்னா நான் வாழ்ந்த கிராமத்தில் வந்து கந்து வெட்டியினுடைய தொல்லை அதிகம் நிறைய சகோதரிகள் தன்னுடைய அது நான் எப்படி தொலைக்காட்சியில் சொல்வது என்றே தெரியலை நிறைய நிறைய இன்னல்களுக்கு ஆளானால் ஆனால் ரொம்ப துன்பத்துக்கு கஷ்டப்பட்டாங்க துன்பத்தோடு கஷ்டப்பட்டாங்க உடல் ரீதியாக மன ரீதியாக தொகையை வந்து கந்துவட்டி காராடம் பெற்றிருப்பாங்க சொற்ப தொகை அதற்காக அவங்கள் பட்ட இன்னலை வந்து என்னால் பார்க்க முடியலை என்னை வீட்டை நான் வாழும் வீட்டை சுற்றி நடந்தது இதை பார்த்த உடனே தான் கிராம அமைப்பு தோன்றுவதற்கு முன்னாலே பெண்கள்லாம் ஒருங்கிணைத்து ஆளுக்கு வந்து வாரம் இரண்டு ரூபாய் மட்டும் சேமியுங்கள் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி சேமித்தாங்க அதை நானே இருந்து நடத்தினேன் என்னுடைய துணைவை யாரும் துணையாக இருந்தாங்க அப்படி பொழுது அந்த காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆள் கஷ்டத்தான் என்னால் போர்க்க முடிஞ்சி ஒரு ஆள் ஆயிரம் ரூபா கடன் வாங்கியிருப்பாங்க நாங்கள் இருபத்தஞ்சி பேர்லேருந்து நாற்பது இருபத்தஞ்சி நாற்பது ஒரு மூணு இடத்துல மட்டும் தான் அதை துவங்கணும் படிப்படியாக மிகவும் துன்பப்பட்ட அந்த தங்கைமார்கள் அக்காமார்களை வந்து மெதுவாக மீட்டி கொண்டு வந்தோம் அப்போ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சு ஆகா சேமிக்கணும் சேமித்தா ஒன்று ஒன்றா நம்ம ரிலீ விடுதலை ஆயிடலாம் சரியாயிரலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் இந்த சட்ட ரீதியாக எப்படி மாற்றுவது அப்படி என்பதை பற்றி படித்தேன் அதற்கான சட்டங்களை வந்து பைலா நானே உருவாக்கினேன் அனுபவ ரீதியாக அதை மத்திய மாநில அரசிடம் அனுமதி பெற்றேன் அனுமதி பற்றி துவங்கணும் அது வந்து எப்படி ஆயிட்டுன்னா உலகத்திலே மரியாதைக்குரிய அவர்களுக்கும் நேயரை அவர்கள் நேயர்கள் எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லோ நேயர்களுக்கும் சொல்லும் ஒரு செய்தி இந்த உலகம் முழுதும் தேடினாலும் ஒரு கூட அரசிடம் இருந்தோ மத்திய அரசிடம் இருந்தோ மாநில அரசிடம் இருந்தோ வெளிநாட்டிடம் இருந்தோ வேறு யாரிடம் இருந்தோ ஒரு ரூபாய் கூட நிதியே பெறாத ஒரு நிறுவனம் என்றால் எனக்கு தெரிய பொது வாழ்க்கையினுடைய முப்பத்தேழு ஆண்டினுடைய அந்த வாழ்க்கையினுடைய பயணத்தில் எனக்கு தெரிய யாரும் இருப்பது மாதிரி தெரியல இது உண்மையான விஷயம் ஒன்று நடத்த வேண்டும் என்றால் அதுக்கு முதலில் பணம் வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க அது இருந்தால் தான் இது செய்ய முடியும்னு நினைப்பாங்க ஆனால் நான் நினைத்தது அதுவல்ல உழைப்பு வேண்டும் ஒற்றுமை வேண்டும்னு நினச்சேன் எல்லா மக்களையும் வந்து ஒருங்கிணைத்தேன் ஏற்கனவே வந்து நான் இளம் வயதிலேருந்தே நல்லபடியாக வாழ்ந்ததுனால் பொதுமக்கள் மத்தியில் எல்லா சமூகத்தினர் மத்தியில் எல்லா மதத்தை சார்ந்தவர் மத்தியில் மிகுந்த அன்பு இருந்தது நான் பிறந்த தெருவில் நான் பிறந்த ஊரில் துவங்கியது ஒரு காரணம் இன்னொரு விஷயம் சா தன்னுடைய சொந்த ஊரில் யாருமே நிறுவனம் நடத்த மாட்டாங்க ஏன்னு சொன்னால் ஒரு ஜான் நடந்தால் கூட எல்லாரும் பார்த்து கொண்டே இருப்பாங்க என்ன செய்தான் என்ன செய்து கொண்டு இருக்கார் இவர் எப்படி வாழுதார் இதை கொண்டே இருப்பாங்க நான் தைரியமாக என் மீது நம்பிக்கை இருக்குது என்னுடைய நேர்மையின் மீது நம்பிக்கை இருக்குது உழைப்பின் மீது நம்பிக்கை இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்னுடைய என்னுடைய வீட்டையே அலுவலகமாக மாற்றி தான் நடத்தினேன் நிறைய துன்பத்துக்கு வந்து அந்த நேரத்தில் உள்ளாக்கப்பட்டேன் கந்துவாட்டிக்காரர்கள் என்னை கொலை செய்ய பல முறை முயற்சி எடுத்தாங்க அப்புறம் வந்து பல்வேறு நெருக்கடிகள் அது பெரிய பெரிய ஆட்களால் எனக்கு நிறைய தொல்லைகள்லாம் வந்துச்சு அதை வந்து நான் அவங்களை எதிர்த்து போராடவில்லை அதற்கு மாறாக மக்களை அணி திரட்டுவது மக்களிடம் உண்மையை சொல்வது அவங்களை சேமிக்க வைப்பது அவருடைய பிரச்சனையை அவர்களே தீர்த்த வைக்க தீர்க்க வைப்பது பொதுவாக நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்களா கண்ணில் வந்து ஒரு தூசி இருந்தால் பத்து பேர் கூட்டு வந்து நீ எடுன்னு சொல்வது தவறு அவர்கள் து கண்ணில் உள்ள தூசியை அவங்களே எடுக்கணும் அதுதான் நியாயம் அதை தான் கிராம உதயம் செஞ்சிச்சு மக்களை சேமிக்க வச்சிச்சு சேமித்த பணத்தை வந்து மக்களுக்கே வந்து வழங்கியது அதன் வழியாக அவங்களுடைய கந்துவெட்டி கொடுமையை ஒழித்தது இன்று வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி இந்த மூன்று மாவட்டம் சேர்ந்து அறுபத்தி நாலாயிரம் குடும்பத்திற்கு மேல் கந்து வெட்டி தொல்லையிலேருந்து விடுபட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் குடும்பத்துக்கு மேல் நிலையான வாழ்க்கை அமைச்சிருக்காங்க இன்றைக்கி வேலை இல்லை வேலை இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உழைக்க தயாராக வேலை இருக்குது அவ நிலையான வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போந்தால் கிராமத்தில் துவங்கி போ துவங்கிய சிறப்பாக இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய சகோதரிகள் வந்து திருப்பூர் கோயமுத்தூர் இங்கெல்லாம் வந்து மில்லினுடைய தாலிக்கு தங்கம் இப்படியெல்லாம் திட்டம் அறிவிக்காங்க அங்கே போய் கொத்தடைமை மாதிரி வேலை செய்ய போனாங்க அவர்களெலாம் கிராம உதயத்தை வந்து தடுத்து நிறுத்தியது நிறுத்தி அவர்களுக்கு வேண்டிய சுய தொழிலை இங்கே கற்றுக் கொடுத்துச்சு இங்கே கற்றுக் கொடுத்து இங்கே வாழ வைத்தது இன்றைக்கி அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க ஒரு சிலர் அந்த மில்லில் கூட இப்போ மாட்டிக்கொண்டு எனக்கு தொலைபேசியில் பேசிக்கிட்டே இருக்காங்க என்னை எப்படி ஆட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தாய்மார்கள் வழியாக எங்கள் குழுவின் வழியாக எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு துன்பம் இருக்குது இதுக்கெல்லாம் இங்கே வாழ முடியும் உழைப்பும் நேர்மையும் இருந்தால் இங்கே வாழ முடியும் ஒரு சு என் வாழ்க்கையில் கண்ட அனுபவம் என்னென்னா கடின உழைப்பு நேர்மை முதலில் நேர்மை ப்ளஸ் கடின உழைப்பு இசிகோல் டு வெற்றி இது ரெண்டும் இருந்தால் வெற்றி கிடைக்கும் இது சயின்ஸும் அதுதான் சொல்லுது ஹச் டு ஓ ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் ஒரு பங்கு ஆக்சிஜன் இது ரெண்டும் சேர்ந்த நீர் தான் உருவாகும் வேறு எதுவும் உருவாகுது தண்ணி தான் உருவாகும் இதே மாதிரி தான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவாரன் ஐயா சொன்ன ஒரு கேட்ட விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் மூன்று மாவட்டமும் சேர்ந்து இருபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட குழுக்கள் இருக்குது ஏழரை லட்சம் மக்கள் இதனுடைய பலனை அனுபவித்து கொண்டு இருக்காங்க இதுவரை எந்த விதமான ஒரு சின்ன புகாரோ அல்லது சின்ன ஒரு ஒரு குற்ற செயலோ இல்லாமல் இன்று வரை வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இதுக்கு வந்து எங்களுடைய எல்லா நான் மட்டும் இல்லை எல்லோருமே அப்படி வாழுதாங்க அப்படி இருக்கவங்க தான் இங்கே இருக்க முடியும் எங்கள் அலுவலகத்தில் வந்து தண்டனை என்பது கிடையாது நான் முதல்ல சொன்னோம்லாம் தப்பு செஞ்சால் நடு இவ்வளோ தான் வேற எந்த கிடையாது ஆக மகளிர் குழு வந்து துவங்கியனுடைய நோக்கம் வந்து என்னை அறியாமல் நடந்த நிகழ்வு நான் நான் விரும்பி செய்யலை இல்லைன்னா நான் கல்லூரி பேராசிரியராக வேலைக்கு போயிருக்கலாம் அல்லது அரசு வேலை எனக்கு நிறைய கிடச்சிச்சு நான் அது போய் ஜாயின் பண்ணல அப்போ நான் படித்தவங்களே கிடையாது நிறைய வேலை நல்ல நல்ல உயர்ந்த பதவியே கிடச்சிது நான் வேண்டான்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் ஏதோ நம்ம தலையெழுத்து இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி வந்தேன் ஆனால் இதில் உள்ள இன்பம் வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உழைத்தாலும் ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் உழைத்து கொண்டு வந்தாலும் அதை பற்றி கலைப்பே வரலை ரொம்ப மகிழ்ச்சி மகளிர் குழு வந்து தங்களை தாங்களே தங்கள் குடும்பத்தை தங்களுடைய குழந்த குழந்தைகளை தங்களுடைய தொழில்களை தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொள்கின்ற ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை வந்து கிராம உதயம் உருவாக்கியிருக்கு பணம் கொடுத்து வாங்குவது முக்கிய நோக்கம் அல்ல பணத்தின் வழியாக அவர்களை கரை சேர்ப்பது நிலையான வாழ்க்கை அமைப்பது நிலையான ஒரு சமூகத்தினுடைய அந்தஸ்து மரியாதை பெற வைப்பது பெண்கள் தலைமையில் வந்து இந்த நாடு வரணும் பெண்கள் தலைமையில் வந்து நமது வீடு வரணும் எல்லாமே அவர்கள் தலைமையில் வந்தால் நல்லா இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தில் வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச தொண்டை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கோம் நம் சமுதாயம் ஏன் காந்தி பாரதியார் போன்ற மிகப்பெரியவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே மகளிரும் மகளிர் தான் சொன்னார்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இருக்கட்டும் எந்த நிலையால் இருந்தாலும் மகளிர் ஒரு நாட்டில் மகளிர் நன்றாக இருந்தால்தான் அந்த நாடு நல்லா இருக்கும் எந்த ஒரு பொருளையும் நாம் பூமியை எடுத்துக்கொண்டால் தாய் என்கிறோம் பூமி தாய் என்கிறோம் நதியை எடுத்தால் தாய் என்கிறோம் ஒரு பெண்ணின் வடிவாய் தான் நாம் எல்லாவற்றையுமே பார்க்கிறோம் அந்த வகையில் மகளிர் துயை துடைக்க வந்த நம் மாவட்டத்தின் சாதனையாளர் சோதனைகள் பல இருந்தாலும் அதனை தாண்டி அதை சாதனையாக்கி அரசாங்க வேலைக்கு சென்றிருந்தால் இருந்திருக்கும் என்று ஒரு சிலர் கருதினாலும் இன்று அரசாங்கமே இவரை திரும்பி பார்க்கிறது ஏன் அரசு விழாக்கள் அனைத்திலும் இவரை ஆலோசனை கேட்கிறார்கள் ஏன் எதற்காக என்று பார்த்தால் சமீபத்தில் நடந்த புத்தக கண்காட்சியில் நான் பலவற்றை இவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குழந்தைத்தனத்தோடு தனியாக எனக்கு தெரிந்து இவ்வளோ ஒரு பெரிய பதவிகள் பெரிய ஒரு கூட்டம் இருப்பவர்கள் ஒரு அயன் பண்ணி நல்ல சட்டைகள்லாம் போட்டு கொண்டு தான் வருவார் சாதாரணமாக ஒரு பையை வைத்துக்கொண்டு ஒரு ஓரமாக இருந்து அவ்வளவு காரியங்களும் செய்வவர் வந்து ஃபோட்டோக்கோ எதுக்குமோ ஒரு போஸ்க்கு போஸ் இப்போ சொல்கிறது நம்ம பாணியில் சொல்ல போனால் போஸ் கொடுக்கறது எதுவுமே செய்யாமல் முதல்ல வந்து நிற்பாங்க இவர் எல்லாரும் செஞ்சுட்டு அவங்க அவங்க கூட வந்தவங்களை முன்னிறுத்தி பின் நிறுத்தி இருப்பாப்ல அதை நம்ம சந்தித்தோம் நம்ம நிறைய பேட்டிகளில் கூட நம்ம புத்தக கண்காட்சி எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு நிலை வருது என்றால் மிகப்பெரிய ஒரு வரம்தான் அந்த வகையில் இந்த கிராம உதயத்தில் என்னென்ன திட்டங்கள் நான் வெளியே பார்த்தேன் மகளிர் சுயநிதி குழுக்களுக்கு தையல் இயந்திரம் ச இலவச சட்ட உதவி பல்வேறு நிகழ்வுகள் நீங்கள் வெளியே இருக்கிறீர்கள் இவ்வளவையும் ஒவ்வொரு நபர்களை வைத்து நிர்வாகம் பண்ணுவதில் ஒரு இடத்தில் கூட ஒரு சின்ன விஷயம் இல்லாத அளவுக்கு நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சுண்டிப்போன மனிதநேய தீபத்தை ஏற்றி வைத்த நாயகர்களில் நீங்களும் ஒருவர் என்று நாங்கள் குறிப்பிடத்தில் மற்ற மகிழ்ச்சியை அடைகிறோம் அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு பேர் இந்த கிராமோதயத்தில் பயன்பெற்று இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் மாற்றுத்திறனாளிகள் வந்து கிராம உதயத்தில் வந்து எப்படி செய்ய தோகணும் சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வருவாங்க வரும்பொழுது நீங்கள் எங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படிம்பாங்க அதாவது பணமாக கொடுங்க அதாவது பொருளாக கொடுப்பாங்க ஏன் தனிப்பட்ட கருத்து பொரு தனிப்பட்ட கருத்துப்படி பணமாக கொடுப்பதும் பொருளாக கொடுப்பதும் கிட்டத்தட்ட ஒரு பிச்சை எடுப்பது மாதிரி தான் இதை தவறுன்னு என் மனசில் பட்டது இது ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படி என்பதற்காக ஊனமுற்ற நபர்கள் ஒரு முப்பத்தி ஆறு பேருக்கு கம்ப்யூட்டர் பயிற்சியை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் தோங்கணும் கம்ப்யூட்டர்ன்னு அதில் மெயினாக வேறு பெரிய கம்ப்யூட்டரும் கிடையாது ஃபோட்டோ ஒர்க்கு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் வேலை பார்க்கக்கூடியது இந்த மாதிரி அவங்களால் முடிந்த அளவுக்கு படியில் ஏறக்கூடிய அளவுக்கு அல்லது ஏற முடியாத அளவுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் அப்போ கோயம்புத்தூரில் உள்ள ஐபி ஆஃபீஸர் ரிட்டர்ட் ஐபி ஆஃபீஸர் மிஸ்டர் சிவா அவர்கள் வந்து இதுக்கு வேண்டிய சப்போர்ட்டு ஆலோசனெலாம் வழங்கி கொண்டிருந்தார் அந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கும் வந்து முதல்ல அந்த பயிற்சியை கொடுத்தோம் பயிற்சி கொடுத்த உடனே அவங்க வந்து அவ்வளோ பேர் வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க அங்கங்கே குறைந்தபட்சம் ஒன்றும் இல்லைன்னா பெட்ரோல் பல்களில் கம்ப்யூட்டரில் பில்லாட்டும் போட போயிருந்தாங்க ஹோட்டலில் ஒரு பில்லாட்டும் கம்ப்யூட்டர் படித்ததுனால போயிருந்தாங்க ஆகா அப்போது வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து உணவு கொடுப்பது உடை கொடுப்பது சரியில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னா ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் நம் மாவட்டத்தில் உள்ள முக்கடல் என்ற ஒரு பகுதியில் வந்து ஒரு சகோதரி ஒரு சகோதரன் இருவரும் வந்து என்னை வந்து பார்க்க வந்தாங்க வந்த உடனே எங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க வாழ்க்கைக்கு உதவி செய்யுங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குமே கண் தெரியலையே கண் உங்களுக்கு எப்படி உதவி செய்யுதுன்னு நான் யோசிக்காமல் செய்தம்னு சொன்னேன் உடனடியாக அவங்களுக்கு வந்து கட்டிட வேலைக்கு தேவையான கம்பி அப்புறம் வந்து கடப்பாறை அப்புறம் மஞ்சட்டி அப்புறம் வந்து மண்வெட்டி அப்புறம் வந்து அப்படி கட்டட விலைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தோம் இரண்டு பேரும் முக்குடலில் உள்ளே ஒம்பலந்தாம் முக்கை என்ற ஒரு பகுதியில் வந்து அவங்க கடையை வைத்து வாழை தூங்குனாங்க மிகுந்த வருமானம் வந்துச்சு தினசரி வாடகைக்கு விட்டு கந்தரியாதவங்கக்கிட்ட யாரும் ஏமாற்ற மாட்டாங்க நல்ல வருமானம் வந்துச்சு நல்லா ஆனாங்க இப்போ திருமணமாகி குழந்தைகளோடு இருக்காங்க இது வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அனுபவம் இதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் சுமார் ஒன்பது பேருக்கு வந்து திருமணம் வந்து சிறப்பாக நடத்தி வச்சுருக்கோம் சாய்பாபா சாபனத்தினுடைய பொறுப்பாளர் மிஸ்டர் கிருஷ்ணராவ் அவர்களும் இதனோடு சேர்ந்து மிகுந்த ஒரு ஆர்வம் காட்டி துணையாக இருந்து அந்த திருமணத்தெல்லாம் நடத்தி வைத்தார்கள் எளிமையான முறையில் சட்டப்பிரகாரம் திருமணம் அடைஞ்சி இது எல்லாரும் குழந்தைகளோடு நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா மாற்றுத்திறனாளி என்றால் தனியாக வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது தான் அவர்கள் வாழ்க்கையை அவரே அமைத்துக்கொள்ளணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தோம் இப்போ அதே நோக்கிய பயணத்தில் இருக்கும் ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து நாங்கள் சந்தித்தோம்னா அடுத்த நேரம் அவற்ற என்ன திறமை இருக்குது என்ன தொழில் இருக்குது அல்லது என்ன கொடுத்தால் இவரால் வாழ முடியும் என்பதை அடையாளம் கண்டு அவருக்கு ஒரு ரூபாய்க்கூட வட்டியோ எதுவும் இல்லாமல் பணத்தை கொடுக்கும் அந்த தொழிலுடைய ஞானத்தை அவர் ஆர்வத்துக்கு தகுந்தால் கற்றும் கொடுக்கும் மேற்படி கற்பதற்கான வழியும் காட்டுதும் வாழ்வதற்கான வழியும் காட்டுதும் சில தொழில் செய்தாங்கன்னா சந்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ குறிப்பாக வந்து கந்தவங்க வந்து சேர் பண்ணுதாங்க இப்போ சேர் பண்ணுறாங்கன்னா அந்த சேர் எங்கெங்கே யாருக்கெல்லாம் வேணுமோ அவ்வளோ இருக்கும் நாங்கள் விளம்பரம் கொடுத்துருந்தோம் தகவல் கொடுத்துருந்தோம் தகவல் கொடுத்துட்டா நேராக ஆர்டர் அங்கே போயிடும் அவர் வர முடியாது வாங்கி அப்படி போயிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்படி சில சமூகத்தில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல வாய்ப்புகள் இருக்கோ அத்தையும் ஊனமுற்ற ஏற்படுத்தி சாரி மாற்றுத்திறனாளி தம்பிமார் தங்கைமாருக்கு ஏற்படுத்தி கொடுப்பதுனால அவர்களே அவர் காலில் இல்லையே கையில்லையே கண் இல்லையேன்னு இல்லை எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது அதை சரியாக பயன்படுத்துறதுக்கான வழியும் சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி அவங்களும் நல்லா பண்ணுதாங்க இந்த கொள்கையில் ஒத்துவராதவங்களே எங்கள் அமைப்பில் வந்து எவ்வளோ எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி இணைத்துக் கொள்வதில்லை உழைக்க தயாராக இல்லைன்னா இணைத்துக்கொள்வது அல்ல மீன் வாங்கி கொடுப்பதை விட மீன் பிடிக்கதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் சுடர் ஏறிய செய்த நாயகரை நாம் மீண்டும் ஒருமுறை வணங்குகிறோம் அடுத்ததாக நமதுக்கு மிக மிக ஒரு தேவையான ஒன்று குறிப்பாக ஒரு விபத்து நடக்கும்போது ஒரு பெரிய சர்ஜரி இல்லை ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை நடும்போது ரத்தம் தேவைப்படுகிறது உலகத்திலேயே பெரிய தானங்களில் ஒன்றாக அன்னதானத்தை நாம் கருதினாலும் இந்த மாதிரி இரத்த தானம் இந்த ஒரு தானத்தை குருதி கொடை என்று சொல்வார்கள் இந்த இரத்த தான முகாம் நிறைய நடத்தியிருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்முடன் பகிர இருக்கிறார்கள் கேட்போம் கேள்விகளை ரத்தம் வந்து அப்படின்னா மனிதனுக்கு வந்து இயற்கையிலே வந்து எப்போவும் வந்து ஊறிக்கொண்டே இருக்கக்கூடியது எனக்கு தெரிஞ்ச கிராமத்து பாசம் அப்படி தான் அது ஒரு நாளில் ஸ்டாப் ஆக போதில்லை ரத்தம் வந்து அதுபோல வந்துக்கிட்டே பெருகிட்டே தான் இருக்கும் இதனுடைய பயம் என்பது மக்களில் இளைஞர்கள் மத்தியிலே இருக்குது அந்த பயத்தை முதல்ல போக்கணும் கிராம உதயத்தில் இலவச இரத்த தானம் வழங்கும் என்று ஒரு தனி பிரிவே உருவாக்கணும் இந்த பிரிவின் வழியாக அதில் வந்து நிறைய இளைஞர்களை கொண்டோம் இளைஞர் என்றால் ஆணும் பெண்ணும் இணைத்து கொண்டோம் இணைத்து கொண்டு அவசரமான நேரக்கட்டத்தில் வந்து நம்ம கிராம உதவியம் வந்து அள்ளி அள்ளி ரத்தத்தை கொடுக்கும் இப்போ இப்போ சென்ற முறை டெங்கு ஏற்பட்ட பொழுது நாங்கள் ரத்தம் கொடுக்காத இடமே இருக்காது அவ்வளோ இடத்துல சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம் நிறைய அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டாங்க அது மட்டும் இல்லை எப்போ ரத்தம் கேட்டாலும் எங்கள் உங்களை அதுக்குன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து யார் எந்த செல் நம்பரு என்னைக்கு ரத்தம் கொடுத்தாரு என்ன கே ரத்தம் கொடுக்கலாம் என்ன குரூப் இப்படிங்க யார் எந்தெந்த ஊரில் வசிக்காங்க இப்படி இருக்குது பக்கத்தில் வேணும்னா அங்கே டக்குன்னு கனெக்ஷன் கொடுக்க நாங்கள் அதனுடைய தொடர்பை ஏற்படுத்தினா அவங்களே வாலன்றாக கொண்டு கொடுத்துருவாங்க ஆனால் ரத்தம் கொடுப்பது நாங்கள் மிகுந்த ஒரு கவனம் வச்சுருக்கோம் என்னென்னா யார் கேட்டாலும் ஐயா சொன்ன மாதிரி ரத்தம் கொடுப்பது மிகவும் சிறந்தது ஆனால் யார் கேட்டாலும் கொடுப்பு கொடுக்கணும் என்பது சிலர் வந்து நாலானைக்கு அறுவைச்சு வச்சிருக்கோம் இன்றைக்கே ரத்தம் கேட்பாங்க அவங்க குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்கும் மகன் இருப்பா மருமக இருப்பா இப்படி இருந்தாலும் ரத்தம் கேட்பாங்க அவங்க கொடுக்க பயந்து அப்படி ஆளுக்கு நாங்கள் செய்வதில்லை வெளிப்படையாக சொல்வதுக்கான ஆதரவற்ற ஐயா சொன்ன மாதிரி அவசரமாக மகப்பேறு அவசரமான விபத்து அல்லது ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அப்போ வந்து யார் நல்லவங்க கெட்டவங்களாம் தேட முடியாது யார் பிள்ளைகள் இருக்காங்க இல்லைன்னு தேட முடியாது அந்த நேரத்தில் உடனே கொடுக்கும் இதுக்கு தலைமை ஏற்றுந்து மிஸ்டர் முருகன் என்பவரும் என்பவர் வந்து அதை கவனித்து கொண்டு வரார் அவர் பொறுப்பில் தான் இருக்குது நேராக நானும் கவனித்து கொண்டிருக்கேன் அதன் வழியாக அந்த அந்த எங்களுடைய குழுவின் வழியாக எப்போ தகவல் கிடைத்தாலும் உடனடியாக ரத்தம் வந்து வழங்கப்படுறது சில ரத்த வங்கிகளை வந்து நாங்கள் ஏற்கனவே அட்வான்ஸாக வேறு கொடுத்து வைக்கும் அவசரம்னு கேட்டால் இங்கேருந்து ஒரு கடிதம் கொடுப்போம் அவங்களுக்கு வந்து அந்த இரத்தத்தை ஏற்றிடுவாங்க மனங்களையும் அன்பையும் சுமந்து பல்வேறு சாதனைகள் செய்து கொண்டு இருக்கும் டாக்டர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் மீண்டும் ஒரு முறையை நாம் வாழ்த்துகிறோம் சமீபத்த அரசு நிகழ்வான இரண்டு நிகழ்வுகளில் உங்களது பங்கேற்பு மிகப்பெரிய பங்கேற்பு இருந்தது ஒன்று புத்தக கண்காட்சி இப்போது கொரோனா தொற்று நோய் காலத்தில் வந்து பத்தமடை பகுதியை நீங்கள் கண்காணித்து வருகிறீர்கள் இது பற்றிய உங்களது அனுபவத்தை எங்களிடம் கூறுங்கள் புத்தக திருவிழா வந்து திருநெல்வேலியில் நடத்தணும் என்று சொன்ன மரியாதைக்குரிய அம்மா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தலைமையில் வந்து ஆலோசனை கூட்டம் நடந்தது நான் என்னை என்னையும் அழைத்திருந்தார்கள் நானும் சென்றேன் அந்த நிகழ்வு வந்து கிராம உதயத்துக்கு வந்து கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான பொறுப்பு வந்து என்னென்னா இந்த கிராம உதயம் வந்து எல்லா சந்து பொந்து எல்லா இடத்துலையும் இருப்பதனால இப்படி ஒரு விழா நடக்கு இந்த செய்தியை கொண்டு நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி சேர்ப்போம் அப்படின்னு முதல்ல வந்து இவ்வளோ கூட்டம் வருமா இப்படிலாம் வருமா அந்த தயக்கமெலாம் இருந்துச்சு கிராம உதயம் அமைதியாக பண்ணிச்சு என்ன செஞ்சு பிட் நோட்டீஸ் வழியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்து ஆட்டோ பிரச்சாரம் நிறைய ஆட்டோக்கள் வழியாக பிரச்சாரம் பண்ணி கொண்டு சேர்த்தோம் கல்லூரி பள்ளி பள்ளிகள் அங்கே செய்தியை கொண்டு சேர்த்தோம் குறிப்பாக சென்னையில் திருநெல்வேலுடைய வண்ணார்பேட்டையிலிருந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஆயிரம் மகளிரை கொண்ட ஒரு பேரணி விழிப்புணர்வு பேரணி ஒன்று நடத்துகிறோம் இப்படி ஒரு புத்தக திருவிழா நடக்கு இதை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளணும் மீண்டும் இந்த வாய்ப்பு நமக்கு வந்து அடுத்த வருஷம்தான் கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியை வந்து மக்கள் வீதி வீதியாக எடுத்து சென்றோம் அதன் பலனாக நம்ம மாவட்ட ஆட்சி தலைமை தலைவர் அவர்கள் தன் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியானது ஒரு மாறுபட்ட நிகழ்ச்சியாக மக்கள் வெள்ளம் நிகழ் நிறைந்த நிகழ்ச்சியாக புத்தகத்தை விற்பனைக்கு செய்த செய்ய வந்த புத்தக விற்பனையாளர் சங்கம் கூட வியக்கும் அளவிற்கு புத்தகம் விற்பனை ஆகுச்சு மெயினாக வந்து என்ன விஷயம்னா மக்களுடைய பங்களிப்பு மிகவும் சிறப்பாக அதில் மிகவும் சிறப்பான விஷயம் அதுதான் அந்த செய்தியை எடுத்து செல்வதற்கு அந்த சேவை செய்வதற்கு நம்ம திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து செய்த சேவையை நினைத்து அளவில்லாத மகிழ்ச்சி அதன் வழியாக நிறைய மாணவர்கள் நிறைய இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் புத்தக விரும்பிகள் அனைவரும் புத்தகத்தை பெற்றாங்க அந்த நே மாலை நேரத்தை வந்து எல்லோரும் வந்து தவறான விஷயமா பொழுதுபோக்குவது அரட்டை அடிப்பது நேரத்தை விட்டு அந்த புத்தக திருவிழா திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் வழியாக பழைய நண்பர்கள் ஒருவரோடு பகிர்ந்து கொண்டதை என்னால் கண்ணால் பார்க்க முடிஞ்சு புத்தகங்களை பெறும் பொழுது உள்ள மகிழ்ச்சியை பார்க்க முடிஞ்சு பொதுவாக நகையை எடுப்பதில் தான் அந்த பெண்கள் அதிக நேரம் செலவு பண்ணுவாங்க ஒரு சின்ன நகையோ துணியோ எடுக்கணும்னா உற்று உற்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க புத்தக திருவிழாவில் பார்க்கும்பொழுது அதே நிகழ்ச்சியை என்னால் பார்க்க முடிஞ்சு நான் ஒன்றா இருந்து அனுபவித்தேன் ஒரு புத்தகத்தை தேடி ஒரு புத்தகம் வாங்குவதற்காக குறைந்தது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செலவு செய்த நண்பர்களும் இருக்காங்க ஆக நல்ல புத்தகத்தை தேடுவதில் க கண்ட ஆர்வம் வந்து இன்னும் புத்தக படிக்கும் எண்ணம் வந்து குறையவில்லை மக்களிடம் அதிகமாக இருக்குது என்பதே இந்த விழாவின் வழியாக தெரிஞ்சுக்கொண்டேன் மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு தாயிடம் கேட்கும்போது உங்கள் குழந்தைகளில் எந்த குழந்தை நல்ல குழந்தை என்று கேட்கால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கியிலே என்று ஒரு எம்ஜிஆர் பாடல் ஒன்று உண்டு நீதிக்கு தலையணங்கு என்ற படத்தில் அப்படி இமைக்க மறக்காமல் தாங்கள் செய்யும் சேவை பாராட்டி அன்னை தெரசா விருது மகாத்மா காந்தி விருது பாவேந்தர் பாரதிதாசன் விருது ரோட்டரி வாழ்நாள் சாதனையார் விருது அமெரிக்க பல்கலைக டாக்டர் பட்டம் மலேசிய அரசின் டாக்டர் பட்டம் பாரத் ரத்னா எம்ஜிஆர் விருது ஹா நாம் எம்ஜிஆர் பாடல்களானத்தோம் எம்ஜிஆர் விருதும் பெற்றிருக்கிறார்கள் டாக்டர் அப்துல்கலாம் சேவா விருது அடையங்கப்பா எண்ணற்ற விருதுகள் என்று இந்த விருதுகளிலே உங்களுக்கு பிடித்த விருது என்ன ஏனென்றால் எந்த குழந்தை நல்ல குழந்தை என்று கேட்கதற்கு எவ்வளவு சங்கடம் இருக்குமோ உனது ஒரு தாயிடம் அதேபோல் ஒரு கேள்விதான் உங்களிடம் ஆக எந்த விருது உங்கள் மனதை மிக தொட்ட நிகழ்வு இந்த விருதுலாம் எனக்கு சொந்தமானது அல்ல முதல்ல ஐயா காண்டின நேர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் விருது வந்து நான் எங்கேயும் கேட்டும் பெறலை அவர்களாக வழங்கியது இந்த விருதுலாம் வந்து சாதாரண மக்களுக்கு மக்களோடு செய்த சேவைக்கு கிடைத்தது ஏதோ யோ என் முகம் வெளியே தெரியுது இந்த விருது வந்து கிராமத்தினுடைய ஏழரை லட்சம் மக்களுக்கும் கிடைத்த விருது இதில் யார் எந்த விருது நல்ல விருதுன்னு ஐயா கேட்டீங்கன்னா நாங்கள் இருக்க இடம் வந்து காற்று நிறைந்ததாக இருக்குது இந்த காற்றில் வந்து எது எந்த பகுதி நல்ல பகுதின்னு என்கிட்ட கேட்டால் என்ன சொல்ல முடியும் நல்ல கரையமாக பண்ணுதோம் நல்ல விருதாக கொடுக்காங்க மக்களுக்கும் கொடுக்காங்க எனக்கு தரலை அவர்கள் சார்பாக நான் பெற்றுக்கொள்ளுது அவ்வளோதான் மக்களுக்கு என்னுடைய என்னுடைய சாபனத்தினுடைய இரவு பகலாக உழைத்து வரும் கிராம தன்னார்வ தொண்டர்களுக்கு இந்த நல்ல எண்ணத்துக்காக துணை புரியும் ஐயாவை போன்ற அரசு அதிகாரிகள் மற்றும் உயர்ந்த மனிதர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற தலைவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து நல்ல நல்ல விஷயங்கள் நூல்கள் எங்களை வழிநடத்த தேவையான நூல்கள் நல்ல சிந்தனைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு வடிவத்துக்கு தான் விருது ஆக இந்த விருது வந்து நான் சொன்ன மாதிரி எது நல்ல விருது என்பதை விட எல்லா விருதுமே நல்ல விருது எல்லா விருதும் மக்களுக்கு சொந்தமானது அந்த இப்போ தாமரபூர் நதியில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்க அதில் நானும் ஒரு சின்ன இடத்துல இருக்கேன் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் நான் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய சேவை இன்னும் அதிகமாக இருக்குது மக்கள் நாயகன் பெற்ற விருதுகள் பல இருந்தாலும் நாம் முந்தைய கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம் ஒரே கேள்வியில் ஒரே கேள்வியில் இரண்டு கேள்விகள் கேட்டிருந்தோம் அரசு சார்ந்த நிகழ்வாக புத்தக கண்காட்சியும் சமீபத்திய கொரோனா பற்றிய நிகழ்வும் கேட்டிருந்தோம் ஐயா நமக்கு புத்தக கண்காட்சியை பற்றி சிறப்பாக பதிலளித்தாலும் அந்த கொரோனா தொற்று நோய் காலத்தில் ஐயாவின் பணிகள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கொரோனா தொற்று உருவான உடனே திருநெல்வேலியில் வந்து ஒரு மாவட்ட கமிட்டி உருவாக்குதாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா தலைமையில் அதில் வந்து தொண்டு நிறுவனம் சார்பாக கிராமத்தை தேர்வு செய்து அந்த கமிட்டியினுடைய உறுப்பினராக ஆக்குதாங்க ஏற்கனவே கொரோனா கொரோனாவை பற்றி முதல் நிகழ்ச்சி கிராம உதயத்தில் தான் நடந்தது மத்திய அரசனுடைய கல துறையின் சார்பாக இந்தியாவில் வந்து தடை தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ தடை உத்தரவு வரல ஆனால் கொரோனா என்ற பயம் வருது முதல் முதலாக மத்திய அரசனுடைய கல துறையோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை வந்து முதல்ல கிராம உதயத்தில் தோங்கணும் துண்டு பிரசங்கங்கள் அடித்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா சாராட்சியர் சேரன்மகாதி இப்படி உயர்ந்த அதிகாரிகளுக்குலாம் நம்ம பிரசவத்தை கொடுத்தோம் அப்போ அரசாங்கமும் அந்த வேலையை செய்ய துவங்கியது அப்பொழுதே நாங்கள் மக்களுக்கு வந்து எச்சரிக்கைப்படுத்திட்டோம் இப்படி கொரோனா என்ற நோய் உலகம் முழுதும் ஆட்டிப்படைக்கு எச்சரிக்கையாக இருங்க இப்போ வழக்கு அரசு சொல்லுகின்ற செய்தியமான சமூக இடைவெளி சோப்பு போட்டு கை கழுவுது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் முதலில் சொன்னோம் இந்த வேலையை செய்யும் செய்தோம் சமீப காலமாக மக்கள் போட அவஸ்தை வந்து என்னால் வந்து மிகுந்த அளவு உணர முடியுது நானும் வந்து அந்த அதை வந்து துன்பத்தை வந்து இன்பமாக தான் ஏற்றுக்கொள்வேன் பத்தமடை பகுதி மட்டுமல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்களுடைய கிராமோதியம் தன்னார்வ தொண்டர்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்காங்க விளம்பரம் இல்லாமல் இன்று வரை எந்த விதமான பத்திரிகை செய்தியோ பெரிய அளவில் நாங்களாக எதுவும் கொடுத்ததே கிடையாது ஆனால் இரவு பகலாக வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது பத்தமட பகுதியில் வந்து கொரோனா வந்து தொற்று அதிகரித்த துவங்கியவுடன் முதன் முதலாக நாங்கள் செய்த வேலை மக்களை வந்து விழிப்புணர்வுடன் அரசோடு இணைந்து மக்களை விழிப்புணர்வுடன் இருக்க செய்தோம் தனிமையில் இருக்க செய்வதற்காக மிகுந்த அளவு உழைத்தோம் அதே மாதிரி சுத்தமாக இருப்பதற்காக க சோப்பை கை சோப்பை கைகளுவது கிருமி நாசினி தெளிக்க வைப்பது அப்புறம் வந்து இந்த மாதிரி சேவையை வந்து செய்ய அவங்கள தூண்டினோம் நாங்களும் செய்தோம் பத்தமுடைய பேராட்சியின் வழியாக பல்வேறு வகையான சுகாதார சம்மந்தமான வேலைகளை செய்ய வைத்தோம் சேர்மனுடைய சாராட்சியருடைய தலைமையில் வந்து நம்ம சேர்மாதி வட்டாட்சியர் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பொதுமக்கள் மத்தியில் வந்து மெயினாக வந்து இந்த கொரோனாவை பற்றிய பயம் இல்லாமல் அவங்க இருந்தாங்க இது என்ன நோய் என்ன நோயின்னு அதை பயத்தை உருவாக்கியதும் நாம் ஒழுங்காக வாழ்ந்தால் பயம் தேவையில்லை என்பதையும் கிராம உதயம் வழியாக பத்தாம் பொருட்டு மட்டும் இல்லை திருநெல்வேலி தூத்துடி மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் பதிவு செய்து கொண்டிருக்கோம் இன்று கூட அந்த பணியை முடித்து விட்டு தான் நான் ஐயாவை வந்து சந்திக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக உணவு அரிசி காயறி இவைகள்லாம் தொலைபேசி வழியாக அவங்க அழைப்பு கொடுப்பாங்க அந்த அழைப்பின் வழியாக நாங்கள் எங்களுடைய தன்னார்வ தொண்டர்கள் இருபத்தாறு பேர் கொண்ட குழுவானது உதவி செய்து கொண்டிருக்கு ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு வேண்டிய மற்ற இதர என்ன விதமான உதவியாக இருந்தாலும் இந்த கொரோனா சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து செய்து கொண்டே இருக்கும் இதன் வழியாக சொல்லுகின்ற செய்தி என்னென்னா அரசு வந்து நிறைய நமது மத்திய மாநில அரசானது நிறைய வழிகாட்டுதலை சொல்லிக்கிட்டே இருக்குது சட்டங்களால் மட்டும் இந்த கொரோனாவை ஒழித்துவிடும் முடியும் என்று எண்ணுவது தவறு ஏனென்னா எதுவாக இருந்தாலும் சரி மக்கள் இல்லாமல் ஒன்று மக்களுடைய விழிப்புணர்வு இல்லாமல் மக்களிடம் விழிப்புணர்வு இல்லாமல் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த விதமான திட்டமும் நிறைவேறாது எவ்வளோ சட்டங்கள் போட்டாலும் சரி எத்தனை கோடிகள் செலவு செய்தாலும் சரி எத்தனை உயர்ந்த அதிகாரிகளை நியமித்தாலும் சரி ஒன்றும் பெரிய அளவில் நடந்து விடாது ஆனால் அதிகாரிகள் அரசாங்கம் சட்டம் நம்மளுடைய மாவட்ட நிர்வாகம் எல்லோரும் எதற்காக உழைத்து கொண்டு இருக்காங்கன்னு சொன்னால் இந்த கொரோனா இல்லாத மக்கள் வந்து நோயில்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாங்க அதற்காக உழைத்து கொண்டிருக்காங்க அவர்களோடு சேர்ந்து கிராம உதயமும் உழைத்து கொண்டு இருக்குது எல்லாருக்கும் நம்ம நேயருக்கு சொல்லுகின்ற செய்தி என்னென்னா வாழ்க்கையில் வாழும் பொழுது கஞ்சி குடித்தா போதும் கஞ்சி குடித்தாலும் கண்ணடைத்து தூக்கம் வரணும் இது என்னுடைய கனவு லட்சியம் வழிபாதை வரணும்னு சொன்னால் நோய் இல்லாமல் இருக்கணும் கடனும் இல்லாமல் இருக்கணும் இந்த இரண்டு துன்பத்தையும் வந்து முதல்ல வந்து நம்ம கடலில் இருந்து கிராமத்தையும் மெதுவாக மீட்டி கொண்டு வந்து இப்போ நோயில் மாட்டிக்கிட்டோம் பெரிய பொறுப்பான வேலை அரசுக்கு இருக்க மாதிரி இந்த எங்களுக்கும் இருக்குன்னு உணர்ந்தோம் அதற்கான சேவை செய்து செய்துவாரோம் இதுக்கு மேலே பெரிய அளவில் சொன்னால் ஒரு அது ஒரு மாதிரி நல்ல நாகரிகமாக இருக்காது தொண்டுகள் செய்து செய்துவாரோம் பொதுவாக எனக்கு இரண்டு வார்த்தைகள் பிடிக்கும் ஒன்று யோசி இன்னொன்று மாத்தி யோசி பொதுவாக நான் அடிக்கடி எல்லா நிகழ்வுகளையும் எனக்கு பிடித்த வாழ்வில் பிடித்தமான ஒரு வார்த்தையும் ஒரு வாக்கியமும் உண்டு புத்தர் ஆசைப்பட்டார் அப்படி என்று என்ன புத்தர் ஆசையை அறைவையை ஒழிக்க வேண்டும் என்று தானே சொன்னார் இல்லை மக்கள் எல்லாரும் ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று அவரும் ஆசைப்பட்டார் என்று மாற்றி யோசிக்க வேண்டும் என்று நான் சொல்வேன் அந்த வகையில் ஐயா சொல்வதைப் போல இன்று அம்பாசுந்தரம் நான் சாலையில் கடந்து வரும்போது ஒரு நிகழ்வை பார்த்தேன் வங்கியில் பணம் எடுக்க ஏகப்பட்ட கூட்டம் சிறுவயதில் இன்று அலுவலகத்தில் கூட நான் நண்பரிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது சிறு வயதில் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் வெளியிடும்போது ஒருவர் மீது ஒருவர் ஏறிக்கொண்டு செல்வார்கள் அப்போது இவ்வளவு விழிப்புணர்வு கிடையாது கல்வி கிடையாது மக்கள் ஒருவரிடம் ஒருவர் பேசுவது கிடையாது செய்தி தகவல் கிடையாது தொலைக்காட்சிகள் கிடையாது ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் கிடையாது ஆனால் இன்று ஊடக நண்பர்கள் காவல்துறையினர் மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து அலுவலர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் போன்ற அத்தனை பேரும் தங்களது உயிரை சுத்துச்சமன நினைத்து இந்த கொரோனா விழிப்புணர்வு செய்தாலும் பணம் எடுக்க வேண்டும் நமது பணம் தான் பணம்தான் இல்லை என்றாலும் நாளை நாம் சென்று எடுக்கலாம் என்ற விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே ஐயா சொன்னது போல இந்த நோயை நாம் முற்றிலுமாக ஒழிக்க முடியும் ஏனென்றால் இரண்டு நாட்களுக்கு முன்றிய செய்தி பார்க்கும்போது பொதுவாக கொரோனா வந்தால் சேலி பிடிக்கும் விருமல் இருக்கும் காய்ச்சல் வரும் என்று இந்த எந்த விதமான அறிகுறி சிம்டம்ஸ் இல்லாமலேயே எண்பது பேருக்கு சென்னையில் கொரோனா இருக்கிறது என்று அறிக்கை வந்தது செய்தி வந்தது எப்படி நாம் இதிலிருந்து மேலே போகிறோம் கண்டிப்பாக ஐயா சொன்ன மாதிரி தனிமனித சமூக இடைவெளியும் தனிமனித ஒழுக்கம் ஏன் ஒழுக்கம் என்றால் இந்த இடத்தில் ஒழுக்கம் என்று சொல்கிறேன் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒழுக்கம் நமக்கு தேவை என்று கூறி மீண்டும் அவரிடம் ஒரு கேள்வி காசநோய் இல்லாத ஒரு உலகம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்ற ஒரு வாசக பதாகை உங்கள் கிராமோதயம் முன்பாக இருந்தது இது என்ன ஐயா கேட்ட கேள்வி நல்ல கேள்வி நம்ம அரசானது ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு திட்டங்கள் ஆண்டுகள் வந்து கணக்கிடுது குறிப்பாக ஐந்தாண்டு திட்டங்கள்னு சொல்லுவாங்க அப்படி பல்வேறு திட்டங்கள்லாம் கணக்கிறது இந்தியாவில் வந்து பல்வேறு வகையான இன்று நம்ம கொரோனா நோயால் அவதிப்படுவது போன்று பல்வேறு நோய்கள் கொள்ளை நோய்கள் வந்து இந்தியாவில் பலமுறை ஏற்பட்டிருக்கு மலேரியாவினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொத்து கொத்தாக மஞ்ச மஞ்சக்காமாலையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரியம்மை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க காரா போன்ற வைரஸ் தொற்றுனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க டெங்கு போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே போன்று தான் கொரோனா நோயினால் மிகவும் எல்லா எதுவும் உலகமே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம பாதிப்புக்குள்ளாயிருக்கும் நோயை பற்றி என்னென்னு சொன்னால் இந்தியாவில் வந்து காச நோயினுடைய அளவு வந்து நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருது ஒரு இலக்கு வந்து மத்திய அரசானது நிர்ணயம் பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டிற்குள் காசநோய் இல்லாத இந்தியாவாக உருவாக்க வேண்டும் அப்படிங்க ஒரு ஆசை அது எண்ணம் லட்சியம் ஒரு திட்டத்தோடு நிறை நடைபெற்று பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் வழியாக இக்கிராம உதயத்தை போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு கிராமந்தோறும் காசநோய் வருவதற்கான தடுப்பு முயற்சி காசநோய் வந்தால் அதற்கு எடுத்து கொள்கின்ற மருந்துகள் அப்புறம் காசநோயாளிக்கு அரசு வழங்கும் நிதி உதவிகள் காசநோய் வராமல் தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகள் இவைகளெல்லாம் கிராமோதயமும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்குது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காசநோய் இல்லாத இந்தியா உருவாகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை உங்களது இந்த பயணம் வெற்றி பெற நாங்களும் வாழ்த்துகிறோம் பல்வேறு விருதுகள் வாங்கி நீங்கள் இந்த சமுதாயத்தில் உங்களை அழகு பார்த்தாலும் நீங்கள் பல்வேறு நபர்களை அழைத்து விருது வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் விருதுக்கே விருதா என்று சொல்லும் வார்த்தை போல நிறைய சினிமா பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நபர்களை பார்த்தால் வெறும் நடிகர்கள் மட்டும் அல்லாது அவர்கள் இந்த சமூகத்திற்கு என்ன செய்தார்கள் சமூக ஆர்வலராக இருந்தவர்களை தான் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள் உதாரணத்திற்கு டாக் திருமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை அழைத்து வந்து ஒரு விருது வழங்கும் நிகழ்வு நடத்தியிருக்கிறீர்கள் நடிகர் விவேக்கை கொண்டு பதினாறு முறை பதினாறு முறை விழாக்கள் எடுத்திருக்கிறீர்கள் இது பற்றிய உங்கள் ஒரு சில வார்த்தைகள் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு கேள்வி தான் ஏன்னா இந்த விருது வழங்கும் விழாவில் மரியாதைக்குரிய நமது மையோரிட்டியினுடைய உரிமையாளர் அவர்களும் கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய நல்ல சேவையை பாராட்டி கிராமோதியம் சார்பில் திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் என்று நினைக்கிறேன் அம்மையார் க கையால் அவர்களுக்கும் விருது வழங்கி கௌரவித்தோம் எதற்காக இப்படி சமூகத்தில் அக்கறை உள்ள திரை திரைப்படத்துறையை சேர்ந்த நபரை அழைக்கிறோம் என்றால் அவர்கள் வழியாக செய்தி சொல்லும் பொழுது இன்னும் வேகமாக செயல்பாடு இருக்கும் என்பது ஒரு 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 விஷயம் பொழுது பொதுமக்களிடமும் மற்றும் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் மற்றும் அனைத்து ஊடகங்களும் இந்த செய்தியை எளிமையாக எடுத்துக்கொண்டும் மக்களும் கொண்டு சேர்த்துருவாங்க அதுவும் ஒரு காரணம் அது மட்டும் இல்லை அவங்க வாழ்க்கையை நாங்கள் கவனித்து கொண்டே இருப்போம் கொண்டு அவங்க உண்மையிலேயே வந்து சமூக அக்கறையோடு இருக்காங்களா என்பதை பார்த்து கொள்வது ஏதோ ஒரு நடிகரை பயன்படுத்தி கொண்டு அதன் வழியாக கிராம புகழ் வர வேண்டும் என்று நினைப்பது அல்ல அந்த நல்ல நடிகர்களை பயன்படுத்தி கொண்டு அதன் வழியாக மக்களுக்கும் இந்த நாட்டிற்கும் நல்ல செய்திகள் பிசையாக இருக்கணும் மரத்தை நடணும் பெண்கள் வந்து நல்ல கம்பீரமாக இருக்கணும் பெண்கள் வந்து நல்ல உழைக்கணும் பெண்கள் வந்து நல்ல கண்ணியமாக இருக்கணும் பெண்கள் வந்து நிச்சயமாக அந்த குடும்பத்தினுடைய தலைமையேற்று சிறப்பாக வழி நடத்தணும் அந்த நாட்டினுடைய பசுமையை உருவாக்குவதிலும் இயற்கை சூழலை பாதுகாப்பதிலும் குடும்பத்தை பாதுகாப்பதிலும் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் இந்த உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆள்களாக விஞ்ஞானிகள் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் அரசு துறையை சேர்ந்தவர்கள் இப்படி பல்வேறு நபர்களை வாரத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக நாங்கள் அழைக்கிறோம் அல்லது அவர்களே தேடி வந்து விடுகிறார்கள் சில நேரத்தில் எங்களுக்கு நேரம் கூட கொடுக்க முடியாது இன்றைக்கி உடனே ஃபோன் வரும் ஐயா நாளைக்கு நம்ம ஆஃபீஸில் காசநோய் ப்ரோக்ராம் நடத்தணும் ஐயா நாளைக்கு நம்ம ஆஃபீஸில் ஹெச்ஐபி ப்ரோக்ராம் நடத்தணும் இப்படி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மக்கள் வந்து எப்போ சொன்னாலும் இங்கே ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்துடுவாங்க செய்தி மக்களோடு கொண்டு சேர்ப்பது இந்த விழாவை வந்து இப் இதற்காகத்தான் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கோம் அதனுடைய வெற்றியும் கிடைத்திருக்கு வெற்றியும் நன்றாக கிடைத்திருக்கு இங்கேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி எல்லாருமே வராங்க குறிப்பாக வந்து கல்வி பணியை எடுத்துக்கொண்டேன்னா நாங்கள் அங்கங்கே கிராமங்களில் வந்து நிறைய கல்வி பணி நடந்துக்கிட்டு தான் இருக்குது மரியாதைக்குரிய முன்னாள் காவல்துறை தலைவர் பி கண்ணப்பன் ஐபிஎஸ் ஐயா அவங்க வந்து நம்ம அலுவலகத்துக்கு தொடர்ந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து எல்லா மாதமும் ஒரு நாள் வருகிறார்கள் வந்து ரொம்ப ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கின்ற ஆதரவற்ற அல்லது கணவர் சரியில்லாத கூலி தொழில் செய்கின்ற குழந்தைகளை தேர்வு செய்து அவர்களுக்காக ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நான்கு வகுப்பில் வந்து சிறப்பு வகுப்புகள் அவங்களுக்கு தேவையான கொஸ்டின் தேவையான உணவு தேவையான உதவிகள் செய்து வாரம் இதன்படியாக ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு இளம் வயது திருமணம் என்பது பெண் குழந்தைகளுக்கு நடப்பது என்பது முதலில் வந்து கல்வி இரண்டாவது முதல்ல தடுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது வந்து டிராப் அவுட் இடையில் பள்ளி படிப்பை நிறுத்துவது பத்துக்கு அப்புறம் நிறுத்துவது என்ற எண்ணமானது இங்கே படித்து வரும் நானூற்றி இருபது குழந்தைகளில் யாருக்கும் பள்ளி படிப்பை இடையில் நிறுத்தவில்லை அவள் அழகான வழிகாட்டுதலே மரியாதைக்குரிய முன்னாள் காவல்துறை தலைவர் ஓய்வு திரு கண்ணப்பையா அவங்க நல்லா பண்ணுதாங்க அதோடு பெரிய ஆசிரியர் பிஹெச்சி முடிச்சு முடித்த கல்வித்துறையினுடைய வல்லுநர்கள் பல்வேறு இடங்களில் வந்து இங்கே இருந்து அந்த மாணவர்களுக்கு நல்ல கல்வியும் சொல்லிக் கொடுக்காங்க ஒரு கல்வியிலையும் ஒரு புதிய ஒரு ஒரு பாதை துவங்கி உள்ளது போது கொஞ்ச நேரம் பேட்டி எடுத்தால் போதும் ஆனால் இவர்களை போன்றவர்களை பொதுவாக ஒரு நம்ம சீரியல் பார்ப்போம் பார்த்தீங்களா ஒரு ஆயிரம் வாரம் கடந்தது என்று அந்த மாதிரி இவரது வாழ்க்கை பயணத்தில் பயணங்கள் முடிவதில்லை ஒவ்வொருவருடைய பயணம் வெற்றியடைய கிராம உதயம் பயணம் சிறப்பாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் ஒரு நிகழ்வில் இவர்களை சந்தித்து அனைத்து கேள்விகளுக்கும் நாம் வந்து கேள்வி கேட்டிருக்கிறோம் தயங்காமல் அருமையான இயற்கையான சூழ்நிலையில் குயில் கூட கூகிறது என்று சொல்லும்போது அந்த மாதிரி சத்தத்துடன் நாம் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நாம் கொடுத்திருக்கிறோம் இவர்கள் பல்லாண்டு வாழ இவரது பயணம் சாதனைகள் எல்லாம் நிகழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இவர்கள் இன்னும் பல சாதனைகள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி இன்னொரு நிகழ்வுகளில் இன்னும் வேகப்பட்ட கேள்விகளுடன் ஐயாவை சந்திக்க இருக்கிறோம் மீண்டும் இந்த நிகழ்ச்சி இன்னொரு முறை மிகப்பெரிய கேள்விகளுடன் ஏனென்றால் ஒருவர் சாதனைகளை பொதுவாக ஒருவர் தான் செய்யும் சாதனைகள் ஒருவர் பிறப்பார் வளர்வார் பயில்வார் வேலைக்கு செல்வார் திருமணம் முடிப்பார் குழந்தைகளை வளர்ப்பார் திரும்ப அவர் புறப்பட்ட இடம் இறைவனை நாடி செல்வார் இதுதான் ஒரு சராசரி மனிதனோட வாழ்க்கை ஆனால் இவர்களைப் போன்றவர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதனை இலவச சட்ட உதவிகள் எல்லோருக்கும் கிராமத்தில் இவரை தேடி வரும் எல்லோருக்கும் உதவிகள் செய்து கொண்டு வருகிறார்கள் இவர்கள் பல்லாண்டு வாழவும் இவர்களது சாதனை தொடரவும் இவரது பயணம் முடிவதில்லை என்று தான் சொல்வோம் ஆக மயூரி டிவி நேயர்கள் சார்பிலும் மயூரி டிவி சார்பிலும் எல்லாவல்ல இறைவன் இவர்களுக்கு பல்லாண்டு ஆசி கொடுக்க இவர்களை வணங்குகிறேன் நன்றி வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்